நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கு 24 கோடி ரூபாயில் தனி குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெறுவதாக எம்பி ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மோகனூர் டவுன் பஞ்சாயத்தில் இண்டி கூட்டணியின் வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து மாவட்ட செயலாளரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான ராஜேஷ்குமார் எம்பி, அமைச்சர் மதிவேந்தன், எம்எல்ஏ ராமலிங்கம் ஆகியோர் பேசினர். அப்போது நாமக்கல் மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து ராஜேஷ்குமார் எம்பி பேசும்போது, மோகனூர் டவுன் பஞ்சாயத்து பகுதியில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சனையை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நானும் அமைச்சரும் எம்எல்ஏவும் முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தோம். இதனை உடனே பரிசீலித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் தனி குடிநீர் திட்டம் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும். வீடுகள் தோறும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை, காமராஜர், கருணாநிதிக்கு பிறகு ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் காலையில் பள்ளிக்கு பசியோடு போகக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவே போற்றும் வகையில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்கும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் தமிழக முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்த உதயசூரியனுக்கு வாக்களிப்பேர் என்றும் பேசியுள்ளார். திமுகவுக்கு ஓட்டு போடுவது பாவ ஓட்டு, தயவு செய்து அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ஓட்டும் அடுத்த 5 ஆண்டுகளை சீர்படுத்தும். கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 1 மாதம் கழித்துத்தான் பிரதமர் மன்மோகன் சிங் என அறிவித்தனர். தற்போதுள்ள இண்டி கூட்டணியிலும் பிரதமர் யார் என்று தெரியாத நிலைதான் உள்ளது. பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டு பின்னர் முகத்தை காட்டுவது போல காங்கிரஸ் கூட்டணியான இண்டி கூட்டணி உள்ளது. இந்த கூட்டணிக்கு செலுத்தும் ஒவ்வொரு ஓட்டும் யாருக்கும் பயன்படாதது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். குழித்தலையில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டி அகல் விளக்கு தீபம் ஏற்றி விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. குழித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில் கிழக்கு தேர் வீதியில் மாவட்ட மகளிர் திட்டம் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்களை கொண்டு அகல் விளக்கு தீபம் ஏற்றி 18 வயது பூர்த்தியடைந்த அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர்டிஓவும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான தனலட்சுமி தலைமை வகித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் சப்ளை செய்யப்படுவதை தடுக்க இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதையொட்டி கரூர் ரயில்வே ஸ்டேஷனில் பயணிகள் கொண்டு சென்ற சூட்கேஸ்கள், பைகள், பெட்டிகளில் பணம் ஏதும் கொண்டு செல்லப்படுகிறதா என்று ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். கரூர் வேட்பாளர் ஜோதிமணி ஓட்டு கேட்க வரும்போது 5 ஆண்டுகளாக எங்கே சென்றீர்கள் என கேள்வி கேட்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசியுள்ளார். மேலும் கடந்த 2011-2021 10 ஆண்டுகால ஆட்சியில் ஆண்டாங்கோவில் கிழக்கு பஞ்சாயத்துக்குத்தான் அதிக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது என்றும், அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, அம்மா பூங்கா, துணை சுகாதார நிலையம், தார் சாலை, குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டது. மேலும் நான் கடந்த 2016 போக்குவரத்து துறைக்கு அமைச்சரான பிறகு ஆண்டாங்கோவில் வழியாக அரசு பேருந்து இயக்கப்பட்டது, அரசு டவுன் பஸ் இயக்கப்பட்டது. ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் கொலுசை பார்த்ததும் ஓட்டை மாற்றி போட்டு என்னை தோற்கடித்து விட்டீர்கள் என்றும், நான் என்ன தவறு செய்தேன், வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்யவில்லை, அடுத்தவர் நிலத்தை அபகரிக்கவில்லை, தவறு செய்பவனாக இருந்திருந்தால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சர் பதவியை தரமாட்டார், பொய்களை சொல்லி உங்களை ஏமாற்றிவிட்டு வெற்றி பெற்றவர் தற்போது புழல் சிறையில் உள்ளார், நன்றி சொல்லக்கூட வரவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசியுள்ளார். அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி சேலத்தில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பிருந்தாதேவி காந்தி மைதானத்தில் தொடங்கி வைத்து மொபட் ஓட்டிச் சென்றார். ஊர்வலம் தொங்கும் பூங்கா, செரி ரோடு, அஸ்தம்பட்டி, 5 ரோடு, புது பஸ் ஸ்டாண்டு, 4 ரோடு வழியே மீண்டும் காந்தி மைதானத்தில் நிறைவடைந்தது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். யார் துரோகி என்பது மக்களுக்கு தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார். கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அதிமுக தான் கூட்டணியில் இருந்து விலகிவிட்டது,
இரண்டு கட்சிகள் நாட்டை ஆட்சி செய்தது போதும் என்பதே மக்களின் மனநிலையாக உள்ளது. வன்னியர் இடஒதுக்கீட்டை அரைக்குறையாக இபிஎஸ் கொடுத்தார். வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்தால் கூட்டணிக்கு தயார் என்று அதிமுகவிடம் கூறினோம். நாங்கள் உழைப்பாளிகள், எங்களை நம்பி வந்தவர்களுக்கு நாங்கள் உயிரை கொடுப்போம், வெற்றி பெற வைப்போம். இபிஎஸ் எத்தனை பேருக்கு துரோகம் செய்தார் என்பது மக்களுக்கு தெரியும். தமிழகத்தில் ஒரு பக்கம் குடியையும் போதையையும் கொடுத்துவிட்டு மறுபக்கம் அவர்கள் ஆட்டத்தை ஆடுகின்றனர். மதுவை கொடுத்து மூன்று தலைமுறை இளைஞர்களை சிதைத்து விட்டனர். போலீசாரை சுதந்திரமாக செயல்பட விட்டால் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவரும் தொழிலதிபருமான ராபர்ட் வதேரா.